பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராக இயேசுவின் பேராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இயேசுவானவர் செய்து ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறோம். அன்பான குழந்தைகளை, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜீசஸ் காம்ஸ் தி ஸ்ட்ரோம், புயலை காற்றையும் கடலையும் ஆண்டவர் அமர்த்தின நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாமா? ஒரு நாள் இயேசுவானவர் வழக்கம் போல் அவங்களுடைய சீஷர்களோடு படவிலே பயணம் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஏசாமி, நம்மளுக்கு தெரியும், அவர் எங்கே போனாலும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் அவரை சுற்றி போய்கொண்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, ரொம்ப டயர்டாக இருக்கிறாரு. ஸோ அவங்களோட சீஷர்களோடு இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ போகும்போது என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கடலில் ஒரு பெரிய அலைகள், கொந்தளிப்பு அதெல்லாம் உண்டாகுது. பெரிய புயல் காற்று வருகிறது, மழை வருது. ஸோ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மழையில் நம்ம நார்மலாகவே ரொம்ப காற்றுனுடைய வேகம்லாம் அதிகமாக இருந்தால் பயந்து நம்ம ஓரமாக ஒரு இடத்துல நின்றுடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க கடற்கரையில், இவங்க கடலுக்குள்ளே போயிட்டுருக்குறாங்க படவில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஏசாமி ரொம்ப டயர்டாக இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, உறங்கி கொண்டு இருக்கிறாரு. ஸோ ஓய்வு எடுத்துன்னுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, சீஷர்லாம் பயந்து ஒரே இது பண்ணுறாங்க. என்ன ஆகும் தெரியலையே, இந்த காற்றும் கடலும் அடங்கலையே, இது குறையிலையே, மழையே நிற்கலையே, தண்ணியெல்லாம் உள்ளே போட்டுக்குள்ளே ஊற்றுது. ஸோ எல்லாத்தையும் நம்ம தண்ணியெல்லாம் மொண்டு மொண்டு வெளியே கூட ஊற்றுறாங்க. ஆனாலும் சரியாகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஏசாமிகிட்ட போகிறாங்க. அப்போ ஏசுவானவர் எழுப்புறாங்க. எழுப்பி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றுங்க, எப்படியாவது இந்த பெரிய காற்றும் கடலும் புயலும் மழையில் மாட்டின்னுக்கிறோம், ஸோ எப்படியாவது நம்மளை காப்பாற்றுங்க எங்களை அப்படின்னு சொன்னோன்னே ஏசுவானவர் என்ன பண்ணுறாரு, அவங்க சொல்கிறத கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் எழுந்துச்சு நின்று காற்றையும் கடலையும் அதட்டுறாரு. ஸோ காற்றும் கடலும் அவருடைய குரலுக்கு செவி சாய்க்கிறது. அதுக்கப்புறம் ரொம்ப அமைதலான ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல உண்டாகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா சீஷர்கள் கூட இருந்த சீஷர்கள்லாம் ஆச்சரியம், என்னப்பா இது, இயற்கை கூட இவருக்கு கட்டுப்படுது, காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, பெரிய மழை புயல் எல்லாமே நின்று போச்சு. அப்போ இயேசுவானவர் மிகப்பெரியவரோ, எப்படிப்பட்டவரோ என்று அதிசயமாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அன்பான குழந்தைகளை, இந்த கதையிலேருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னென்னா, இயேசுவானவரால் இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். இயேசுவானவர் சொல்ல அது நடக்கும். இயேசுவானவர் சொன்னால் இந்த இயற்கையும் அவர் சொல் பேச்சை கேட்கும். அன்பான குழந்தைகளே, இயேசுவானவர் சொன்னதுனால காற்றும் கடலும் அமைதலானது, புயல் ஓய்ந்தது. நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய நேரங்களில் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தால் ஏசாமிகிட்ட நீங்கள் முறையிடுவோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் சாதகமாக, சுமூகமாக, அன்பாக, இயற்கையாக, நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் எல்லா சூழ்நிலைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். நான் இன்னொரு கதையில் நான் உங்களை சந்திக்கட்டுமா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சீஷர்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். அன்பான பிள்ளைகளே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, பைபிளில் இருக்கிற இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் நிச்சயமாக நீங்கள் தெரிவிங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.